பார்த்துட்டிங்கன்னா வருமானங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்போ ரெண்டாம் இடம் தான் வருமானம், ரெண்டாம் இடம் தான் குடும்பம், ரெண்டாம் இடம் தான். இப்போ ஒரு நேரம் இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த நம்ம சொல்கிற வாக்கு அது நடக்கணும் இல்லையா? அந்த நேரம் நம்மளுக்கு காசு வந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும் இல்லைங்களா. அப்போது அந்த ரெண்டாம் அதிபதி எங்கே இருந்தால், நம்ம யாருக்கு எங்கே இருந்தால் என்ன ஆக்டிவேஷன் பண்ணால் நம்மளுக்கு வருமானம் வரும், அதை பற்றி நம்ம சொல்லலாம் சரிங்களா. இன்னும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் அதிபதி, இப்போ இதே அப்ளை சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பண உதவி தான் பண்ணணும் ஓகேங்களா. பண உதவி தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணாதீங்க. அந்த பணம் ஏன்னா கொடுக்க இறக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம கொடுக்க கொடுக்க தான் நம்மளுக்கு வரும் சரிங்களா. அதனால் ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தலைமுடி வெட்டுவாங்க இல்லைங்களா பியூட்டி பார்லர்லாம் சலூனில், அவங்களுக்கு அவங்களுக்குண்டான பண உதவி பண்ணணும் சரிங்களா. அவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு உதவி பண்ணலாம், அவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்தது ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டாம் அதிபதி யாருங்க, சுக்கரன். அப்போ இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வீட்டில் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா. குடும்பத்தை பார்த்துட்டாலே அவங்களுக்கு வந்து பணம் காசு வரும். அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடை தானம் பண்ணலாம் பெண்களுக்கு சரிங்களா. ஆடை தானம் பண்ணலாம், பண்ணால் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹோட்டல், ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, ரெண்டாம் இடம் தான் நம்மளுக்கு உணவு. அப்போ ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பண உதவிகள், இதை ஹோட்டலில் வேலை செய்கிறாங்கன்னா அது ஹோட்டல் மட்டும் எதாவது ஆயிடுச்சா பாருங்கள், இன்னும் சத்தம் கேட்டுச்சு. அதாவதுங்க உணவுங்கிறது ரெண்டாம் இடம். அப்போது ஹோட்டலில் இந்த கிளீனிங் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு பண்ணணும் சரிங்களா. அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ரெண்டாமது ரெண்டாம் இடத்துல இருந்ததுனாலே உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரும். அடுத்தது மூன்றாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி சரிங்களா. மூன்றாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆட்டோ டிரைவர். ஏன்னா மூன்றாம் இடங்கிறது சிறுதூர பயணம், அப்போ ஆட்டோ டிரைவர்களுக்கு ஏதாவது வேணுன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா. அவங்களுக்கு ஏதாவது துணிமணி வேணால் வாங்கி தரலாம், ஏன்னா அந்த சட்டை இல்லை வாங்கி தரலாம், அவங்களுக்கு ஏதாவது பண உதவி பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்தது நாலாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி இருக்கிறாரு அப்படின்னா, அப்போ என்னென்னா நாலாம் இடங்கிறது யாருங்க, அம்மா. அம்மாக்கிட்ட டெய்லி முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் இப்போ வந்து கூட இருந்தால் டெய்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அம்மாவே இல்லை அப்போ என்ன பண்ணலாம், அம்மாவை வயசுள்ள அம்மா வயதுள்ள பெண்மணிகளுக்கு நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம். இது பண்ணாலே சூப்பராக இருக்கும். நாலாம் இடம் சுகஸ்தானம், நாலாம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும் சரிங்களா. அப்போது என்ன பண்ணலாம், நாலாம் இடத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், வீடு சம்பந்தமான இந்த கட்டிட தொழிலாளர்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். இப்போ தீபாவளி வருதுங்க, இப்போ கட்டட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுங்க. இந்த நாலாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி, ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் இந்த தீபாவளிக்கு வாங்கி கொடுங்க. இல்லை திடீர்னு ஒரு அம்மா, வயதான அம்மா வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு சேலி வாங்கி போய் கொடுங்க, சூப்பராக வேலை செய்யும் சரிங்களா. அதுக்கடுத்தது ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில், அஞ்சாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அஞ்சுங்கிறது புதன், அஞ்சுங்கிறது பார்க்கு. அப்போ இந்த பார்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி குழந்தைகளை ஏதாவது குழந்தைகளுக்கு உண்டானது நம்ம வாங்கி கொடுக்கலாம், நோட் புக்ஸு இல்லை பேனா பென்சிலு இல்லை டாய்ஸு, அவங்களுக்கு என்ன அவங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு அதன் மூலமாக குழந்தைகள் நல்லா பார்த்துட்டாலும் நல்லா வருமானம் வரும் சரிங்களா. அதுக்கடுத்தது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில், ஆறாம் அதிபதி போய் ஆறாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி உட்காந்துட்டார். அப்போ என்னங்க பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிற ஒரு கிளீனிங் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம், உதவி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே இல்லை இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆஃபீஸ் முன்னாடி கோர்ட்டுக்கு வெளியெல்லாம் உட்காந்துட்ருப்பாங்க, கீழே உட்காந்து வெளியே உட்காந்து எழுதுறக்கெல்லாம் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போது மற்றவங்களுக்கு மற்றவங்க பிரச்சனை என்னவோ அதை எழுதுறதுன்னு உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. அவங்களுக்கு வேணுங்கிறது பண்ணும்போது உங்களுக்கு
கண்டிப்பாக அதன் அது பண்ண 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 உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா திருமண மண்டபத்தில் வேலை செய்கிறவங்க, சரிங்களா. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தேடி போய் உதவிகள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரும். அடுத்தது எட்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இந்த பப்ளிக் டாய்லெட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே க்ளீன் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு மனசார காசு கொடுத்துடுவாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், சரிங்களா. திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், பணம் உங்களுக்கு வருமானமும் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. அதுக்கு அடுத்தது ஒன்பது, ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல, நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கண்ணா, அது வந்து இஸ்லாமியராக இருக்கலாம் இல்லை கிறிஸ்டினாக இருக்கலாம், அவங்க கோயிலுக்கு போய் நம்மளால் முடிஞ்ச வேலையை செய்யுங்க, சரிங்களா. உழவார பணி செஞ்சாலே காசு வரும். அதே அதுபோக கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு பண உதவி பண்ணலாம், சரிங்களா. அதுக்கு அடுத்தது பத்தாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இருக்கிறாரு அப்படின்னா பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யும் கடைநிலை ஊழியர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம், சரிங்களா. ஏன்னா ஒரு நல்ல போஸ்டிங்கில் நல்ல வருமானம் இருக்கும். இதே ஏதோ போய் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தீபாவளி டைம்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்போ இந்தாப்பா என்னால் முடிஞ்ச 1000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னா அந்த 1000 ரூபா வாங்கிட்டு அவங்க குழந்தைகளுக்கு தான் வாங்கி போய் கொடுப்பாங்க. அப்போ சரிங்களா, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. அடுத்து பதினொன்றாம் அதிபதி, பதினொன்றாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி வேலை செய்கிறாங்க, ரெண்டாம் அதிபதி இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணலான்னா பேங்க் ஏடிஎம்மில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம், சரிங்களா. அவங்களுக்கு உதவி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வரும், சரிங்களா. அடுத்தது பன்னெண்டு, ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அதுலேயும் கடைநிலையாக வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப லோவாக வேலை செய்வாங்க இல்லைங்களா, க்ளீனிங் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரும், சரிங்களா. இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவு பார்ப்போம், ஓகேங்களா. Hola.